ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் மேன் ஸ்விட்ச் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வண்டி, புது வண்டி எடுத்திருக்கோம். புல்லட், ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு, ஸ்டாண்டர்ட் 500. கிளாசிக் கிடையாதுங்க, ஸ்டாண்டர்ட்லேயே 500. ஃபாரஸ்ட் க்ரீன் கலரு. நம்மளோட டைகர் 350 வந்து நான் சேல்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது சொல்கிறதுக்கே வருத்தமாக தான் இருக்குங்க. என்ன பண்ணுறது, நம்ம வந்து சூழ்நிலை அப்படி இருக்குது. ரெண்டாவது வந்து டைம், அது ஒரு காரணம். நான் வண்டி வந்து அப்டேட் பண்ணணுன்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் அந்த கிளாசிக்கை வந்து கொடுக்க முடியல. இதுவுமே இந்த 500 நான் இன்றைக்கி நேற்று யோசித்து நான் எடுக்கலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நான் யோசித்தேன். ஒரு சில நைட் தூங்கவே இல்லை. ஏன்னா அந்த வண்டி எடுத்து நான் கிட்டத்தட்ட 6-7 வருஷம் இருக்குங்க. அதை கொடுக்குற அளவுக்கு மனசு இல்லை. ஆனால் சூழ்நிலை, நான் எடுத்தது வந்து ஜம்மு காஷ்மீருக்கு லடாக் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 350 ஓகே, இருந்தாலும் 500ங்கிறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு கொடுக்க மனசு இல்லை. நான் என்ன யோசிச்சேன்னா, அதுக்கு முன்னாடி வந்து நான் RX 100 ஒன்று வச்சுருப்பேன். சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியாது, 2008 வாங்கி போன 1.5 வருஷம் படி கொடுத்தேன். அந்த மாதிரி அந்த வண்டியே போயிடுச்சு. அப்படிங்கிறப்ப நான் சரி என்ன பண்ணுறேன்னு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வண்டி இன்றைக்கி தான் எடுத்தேங்க. ஸோ நம்ம சத்தியமங்கலத்தில் பன்னாரியம்மன் கோயிலில் ஒரு பூச்சி போட்டாச்சு. திருப்பி இந்த வீடியோலாம் உங்களுக்கு வரும். பொது வந்து இப்படி அப்டேட் பண்ணுறேன். ஆனால் அந்த கிளாசிக் நம்ம ஒயிட் கலர் நீ கொடுத்ததுக்கு இப்போ வரைக்கும் நான் வருத்தப்பட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைம் அப்படி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள். உங்களுக்கு எதாவது கேட்கணும்னு வச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், டேக் கேர், பாய்.